தாய் கண்ணு தகப்பன் கண்ணு ஊர் கண்ணு உறவு கண்ணு பேய் கண்ணு நாய் கண்ணு கொல்லி கண்ணு குறவன் கண்ணு பால் கொண்டு வந்தவங்க கண்ணு மோர் கொண்டு வந்த கண்ணு எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போக. மார்ச் 14 அன்னைக்கு காலையில 4 o'clock வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பெயின் வந்தது. கண்ணில் கண்ணீர் மட்டும் வந்தது. உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அக்காக்கு இப்படி இருக்குது, என்னன்னு தெரில, பயமாகவும் இருக்குது, டெலிவரி பெயினாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பயங்கரமாக வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு சைடு வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டல் போகிறோன்ற பயம், இன்னொன்று வந்து பாப்பா எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு. அதுக்கு தெரியாமல் தான் நான் கிளம்புனேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய வலியாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா பிறக்கிறப்பையும் வந்து எல்லோரும் பையன்தான், வயிறு இருக்கிறத பார்த்து பையன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா பொண்ணுனாலும் ஓகே, பையனாலும் ஓகே. ஃபைவ் ஓ கிளாக் போனோம், 6:40 தம்பி பிறந்துட்டான். ராகவ் அப்படிங்கிறது தான் தம்பி பேர் வச்சது. ஸ்ரீங்க வந்து என்னோட நேம்ல ஸ்ரீ இருக்கிறதுனால பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்ரீன்றத ஆட் பண்ணேன். ராகவ்ங்கிறது வந்து பாப்பா பேரு ஸ்ரீ ராகா, ஸோ தம்பி பேரும் ஸ்ரீ ராகவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரே ஃபேமிலின்ற ஒரு ஃபீலுக்காக ஸ்ரீ ராகவ்னு பேர் வச்சோம். தம்பி ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப என்னோட ஹார்ட் பீட்குள்ளார ஒரு குட்டி ஹார்ட் பீட்டா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, மறக்கவே முடியாது. பையனா வந்து பார்த்தீங்கன்னா த லெகசி கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்மளோட பொண்ணு வந்து ஃபாதருங்கிற ஒரு டெஃபினேஷனுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா, பையன் வந்து அதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுப்போம். Sometimes in life it is worth living for these moments. Hariro marariro idu thandain thalattu bhoomiye pudidanade ival malalain mozhi kettu thayaga thandai maarum pudu kaaviyam ivan varinda kerukalil ivalo uyiro ஒன்று சேர்ந்து இங்கு ஓருயிராகுதே. அவங்க அப்பா அம்மா கூட என்னுடைய சப்போர்ட் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா ஏஜான காலத்தெல்லாம் எங்களையெல்லாம் பார்த்துக்கிறது நம்ம பேர பிள்ளைகள் தானே, நம்ம கிட்ட நெருக்கமாக வர்றவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி பேரனும் பேத்திங்கள் தான் பக்கத்தில் வருவாங்க, அவங்களோட தான் கொஞ்சம் மகிழ முடியும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா மேலே மார்பு மேலே படுத்திருப்பா, அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. அதை அன்னைக்கு வந்து அவன் செய்கிறான், என் மார்பு மேலே வந்து நின்றுக்கிறேன், ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எப்பயுமே எதையும் செய்ய தயாராக இருக்கேன். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. இப்போ வந்து அவனை குட்டி ராஜான் தான் கூப்பிட்டுருக்கேன். அவன் அழுதானாக்க குட்டி ராஜானா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். பிஞ்சாகி பிறந்தவனே, என் நெஞ்சோடு வளர்ந்தவனே,
உன் அன்பான சிரிப்பிலே என் ஆயுளும் கூடுதடா. தன்னானே 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 தன தன தன்னானே. நம்ம அழுகும் போது நான் இந்த பாடலை பாடுவேன். அப்படியே அழுகி நிறுத்தி அப்படியே உத்து பார்ப்பான். தாய்மாமாங்கிறது வந்து ஒரு கெத்தான போஸ்ட்டு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், எதனால வந்து மாமாட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் அவங்க பில்ட் பண்ணும். அக்கா வந்து துபாயில் இருக்காங்க, அங்கே இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் கூட இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவா. ரொம்ப குட்டி பையனாக இருந்தான், திரு திருன்னு ஓடிட்டு இருப்பான். ஸோ அதனால சின்னான்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். அவன் கூப்பிட்டு என்னை பார்த்தனாவே அவன் ரொம்ப வெக்கப்படுவான், பார்த்து கீழே குமிஞ்சிக்குவான், இல்லை சிரிப்பான். ஸோ அவங்க பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் எப்படி வரும். ராகாவும் என்னோடய மகனும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப ஜெல் ஆகிட்டாங்க. அண்ட் நம்மளுக்கே வந்து ரொம்ப பார்க்கும்போது அழகாக இருக்குது. பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பெருசாவாவா அதுக்கு புரியுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. கால் படக்கூடாது, கால் வச்சா அம்மாவுக்கு வலிக்கும், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு வந்து பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி பேபி கையில் இருக்குது அப்படின்னா அப்படி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா பொம்மலை அந்த மாதிரி நினச்சி தொட்டு பார்க்குது. கையில் கொடுத்தோடனே நான் அம்மா வந்து ஒரு பேபி கூப்பிட்டாருன்னு சொன்னல, கொண்டு வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி வாங்கினோன்னே அது ரொம்ப ஹாப்பி. பாப்பா ஒரு சைடு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், தம்பி ஒரு சைடு அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். பாப்பா வந்து நீ கொஞ்சம், தம்பி வந்து மடியில் படுத்துக்கிறதும், பாப்பா ஆகுனா தம்பி தூக்கிட்டு ஓடிடும். இந்த க்யூட்னஸ்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான். இந்த டேஸ்லாம் வந்து ஒரு அப்படியே ஸ்டில் பண்ணி இருந்தால் கூட சந்தோஷம் தான், ஏன்னா இதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால எனக்கு ஒவ்வொரு செகண்டும் நான் ரொம்ப ரசித்து ரசித்து வளர்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். They will take this relationship till the final journey. தம்பி வந்து பாட்டு பாடினா தூங்கிடுவான். எப்படின்னா நானும் பாப்பாவும் சேர்ந்து இது சாயவா சாயவா அப்படின்றப்பே அப்படியே தொல்ல சாஞ்சு அப்படியே தூங்குவோம். வாரிசு, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் பூர்த்தி அடைஞ்ச மாதிரி. ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் நான், ஏன்னா என்னோட குழந்தைக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஸ்டடீஸு காசு பணம் எல்லாமே செகண்டரி தான். எனக்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு வந்து ஹெல்த்து தான் ஃபஸ்ட். என்னோட பாப்பாக்கும் என் பையனுக்காகவும் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ரெண்டு பேத்துக்குமே டைரி எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் கை காலோட இம்ப்ரெஷன் எடுத்து அதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க்ல ஜுவல் குட்டி டாலர் ஒன்று பண்ணி அதுக்கு அது பெருசாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்கலனாலும் சின்ன சின்ன இந்த சிம்பிள் திங்ஸ்ல வந்து ஒரு லவ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ எங்க ஸ்ரீ டயானா வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களையும் குயினையும் குட்டி ராஜாவும் வளர்க்குறது
அது எப்படி சொல்கிறதுனு எனக்கு தெரியல. ஒன்றே ஒன்று சுருக்கமாக சொல்லலாம், குழந்தை வளர்ப்பில் பிஹெச்டி பட்டம் கொடுக்கலாம் அந்தளவுக்கு கருத்தாக பார்த்துக்குவேன். அவள் குழந்தையாக இருக்கும்போது பயங்கரமாக சேஷ்ட பண்ணுவான், அவள் இந்த மாதிரி இருக்கிறாங்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். டயனா வந்து கொஞ்சம் அழுது அடம்பிடிப்பேன், தம்பி அந்த மாதிரி அடம்பிடிக்கிறது இல்லை, சாஃப்டாக இருக்கான். அவங்க அம்மாட்டிருந்து நான் வாங்கும்போது போய் இறுக்கி பிடிச்சிக்குவோம், அதுதான் பிடிக்கும். I will definitely have to be in totally in today's terms as a very good father, as a very good friend. அவர் ஜோவியலா அப்படியே ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை அப்படின்றதுக்கப்ப ஒரு டோட்டலா இருக்க அந்த ஃபேமிலி வந்து எப்படி மாத்துது அப்படிங்கறது பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா அம்மா என்னை கை கோத்து கூட்டிட்டு போற மாதிரி இந்த சைடு என் பொண்ணு இந்த சைடு என் பையன், வயசான காலத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படியே பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பொண்ணு வந்து மகாலட்சுமி மாதிரி, இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, எனக்கு ஒரு பையன் இருக்கான் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ஒரு இது. ஹாய் குட்டி, wish you many many more happy returns of the day. I miss you தங்கம். உனக்கு ராகவ் தங்கம், many more happy returns of the day. நோயினோடு இல்லாமல் நல்லா பேரும் புகழமாக நல்லா இருக்கணும். இந்த பிறந்த நாளில் வந்து என்னுடைய குட்டி ராஜா சீரம் சிறப்புமாக பார்போற்ற பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவனும் வேண்டுகிறேன். குட்டி ராஜாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். யூனோ காட் அ சன், காட் அ டாட்டர், காட் அ வண்டர்ஃபுல் வைஃப், காட் அ குட் ஃபேமிலி. I could only say it's a warm feeling. என் செல்ல மகனிற்கும் என் வைர மகளுக்கும் அம்மா எழுதும் கவிதை. என் இதய துடிப்பும் என் மூச்சுக்காற்றும் என் கூடவே கைகோர்த்து வருகிறது. கருவறையில் நீ வாழ்ந்தாய் அன்று உங்கள் மூச்சின் வெதுவெதுப்பில் மட்டுமே வாழும் உங்கள் அம்மா. உறவு அல்ல என் உயிர். முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீ, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய், யாவோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல்வரி நீ, அம்மா என் உயிரென்று நீயே எனக்கென பிறந்தாயே.